ஓகே, வணக்கம் நண்பர்களே. இப்போ பாலிட்டியோட ஷார்ட்கட் வகுப்புல வந்து நம்ம தொடங்கலாம், ஓகேங்களா? இனிமே வந்து உங்களுக்கு வரிசையா பாலிட்டி வந்து ஷார்ட்கட் வகுப்புகள் வந்து வரும். இது முதல் வகுப்புங்கிறதுனால உங்களுக்கு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் நான் கொடுத்துறேன். இந்த ஷார்ட்கட் படிக்கும் போது நான் கொடுக்குற ஷார்ட்கட்டை உங்களுக்கு எப்படி ஈஸியா புரியுமோ அந்த வகையில மாத்திக்கோங்க. அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. செகண்ட், ஷார்ட்கட்டை எழுதி வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு பேப்பர்லயோ ஒரு நோட்லயோ வந்து நீங்க எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் இதை படிக்கிறீங்களோ அப்பப்பெல்லாம் இந்த ஷார்ட்கட்டை திரும்ப திரும்ப ஒரே ஷார்ட்கட்டை திரும்ப திரும்ப படிச்சீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து என்ன செய்யும் அப்படின்னா இந்த எக்ஸாம் டயத்தில் கை கொடுக்கும், ஓகேங்களா? நீங்கள் ஷார்ட்கட்டை எழுதாம கேட்டுட்டு அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷார்ட்கட் வந்து மறந்து போயிடும். அப்போ அடுத்த டைம் படிக்கும்போது நீங்கள் வேற ஷார்ட்கட் வந்து வைக்கிற மாதிரி ஆயிரும், ஓகேங்களா? அதனால நீங்கள் எழுதி வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் திரும்ப திரும்ப அந்த ஷார்ட்கட்டை ரிவிஷன் பண்ணும்போது உங்கள் மைண்டில் போயிட்டு நல்லா பதிஞ்சிரும். ஒரு கட்டத்தில் ஷார்ட்கட்டே இல்லாமல் நீங்கள் அந்த கொஸ்டினுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். அதனால நான் ரெண்டு விஷயம் கண்டிப்பாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு, நம்ம இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த வீடியோ உங்களுக்கு 100% யூஸ்ஃபுல்லாக ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக எழுதி வச்சுக்கோங்க. நோட்டு போட்டு பாலிட்டி ஷார்ட்கட் நோட்டு போட்டாவது எழுதி வச்சுக்கோங்க. இல்லை பேப்பரில் எழுதினாலும் பின் பண்ணி பத்திரமா வச்சுக்கோங்க. நான் திரும்ப சொல்கிறேன், அது மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய ஷார்ட்கட்டை உங்களுக்கு ஈஸியாக கன்வெர்ட் பண்ணி கூட மாற்றி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? இது ரெண்டே கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, சரி, ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு அரசியலமைப்பு உருவாக்கத்தில் வந்து ஷார்ட்கட் பார்க்கலாம். முதல்ல உங்களுக்கு அரசியலமைப்பு நிர்ணய சபையோட தற்காலிக தலைவர், நிரந்தர தலைவர், 2 துணை உறுப்பினர்கள் இதை கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட் இருக்குது. இந்த ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சுக்கிட்டா இதை ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். என்ன சார் ஷார்ட்கட் அப்படின்னா, எதுவுமே கிடையாது, இது மட்டும் எழுதிக்கோங்க. சச்சின் ராஜாவை முகத்தில் அடிச்சுட்டு சாரி சொன்னான், இவ்வளோ தான் ஷார்ட்கட்டு. சச்சின் ராஜாவை முகத்தில் அடிச்சுட்டு சாரி சொன்னான், இந்த ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் சச்சின் அப்படிங்கிறது டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா, தற்காலிக தலைவர். ராஜா அப்படிங்கிறது ராஜேந்திர பிரசாத், நிரந்தர தலைவர். 2 துணை உறுப்பினர்கள் அதில் இருப்பாங்க. ஒருத்தர் பேர் வந்து கச்சிசி முகர்ஜி, இன்னொரு பேர் வந்து விடி கிருஷ்ணமாசாரி. அப்படின்னு இந்த முகத்தில் அப்படின்னா முகர்ஜி வருதுங்களே, முகம் அதிசி முகர்ஜி, சாரி வீட்டி கிருஷ்ணமாச்சாரி. அப்போ கரெக்டாக உங்களுக்கு வந்திருக்கு இல்லையா? அப்போ இந்த கேள்வி கேட்டுட்டாலே தற்காலிக தலைவர், நிரந்தர தலைவர், 2 துணை உறுப்பினர்கள் இந்த கேள்வி சம்மந்தப்பட்டு வந்துட்டாலே நீங்கள் என்ன ஷார்ட்கட்டை யோசிக்கணும், சச்சின் ராஜாவோட முகத்தில் அடிச்சுட்டு சாரி சொன்னான். இந்த ஷார்ட்கட்டை மட்டும் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணிடலாம், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஷார்ட்கட் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். இப்போ செகண்ட் ஷார்ட்கட் போகலாமா? இப்போ செகண்ட் ஷார்ட்கட் என்ன அப்படின்னா, இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், கேபினட் தூதுக்குழு, அமைச்சரவை தூதுக்குழுவில் வந்து ஒரு 3 பேர் வந்து உறுப்பினராக இருந்திருப்பாங்க. அதுக்கான ஷார்ட்கட் தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்கான ஷார்ட்கட் வந்து அகிலா, ஓகேங்களா? இப்போ கேபினட் தூதுக்குழுவோட உறுப்பினர்கள் கேட்டாவே உங்களுக்கு உங்கள் மைண்டில் வரக்கூடியது அகிலா அப்படிங்கிற பேர் தான். அதில் ஆ அப்படிங்கிறது அலெக்சாண்டர், கீ அப்படிங்கிறது கிரிப்ஸு, லா அப்படிங்கிறது லாரன்ஸ். இப்போ இந்த 3 பேரில் யார் தலைவராக இருந்தாங்கன்னு கேட்பாங்க, லாரன்ஸ் தான் தலைவர், ஓகேங்களா? அப்போ கேபினட் தூதுக்குழுவோட 3 உறுப்பினர்கள் யாருன்னு கேட்டால் என்ன ஷார்ட்கட் ஞாபகம் வரணும், அகிலா அப்படிங்கிற ஷார்ட்கட் தான் ஞாபகம் வரணும். லா அப்படிங்கிறது அலெக்சாண்டர், கீ அப்படிங்கிறது கிரிப்ஸு, லா அப்படிங்கிறது லாரன்ஸ். யார் தலைவர், லாரன்ஸ் தான் வந்து உங்களுக்கு தலைவர், ஓகேங்களா? இப்போ 2 ஷார்ட்கட் வந்து முடிஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், தற்காலிக தலைவர், நிரந்தர தலைவர், 2 துணை உறுப்பினர்களுக்கு சச்சின் ராஜாவோட முகத்தில் அடிச்சுட்டு சாரி சொன்னான். அப்போ சச்சிதானந்த சின்ஹா வந்துடணும், ராஜேந்திர பிரசாத் வந்துடணும், அஜிசி முகர்ஜி வந்துடணும், விடி கிருஷ்ணமாச்சாரி வந்துடணும். 2வது அகிலா ஷார்ட்கட், ஓகேங்களா? அகிலாங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். 3வது, அதாவது உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சிருக்கும், இந்த அரசியல் நிர்ணய சபையில் ஒரு 389 உறுப்பினர்களில் 4 உறுப்பினர்கள் வந்து மாகாண முதன்மை ஆணையத்திலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க. அதாவது 1946 காலகட்டத்தில் 4 மாகாண முதன்மை ஆணையங்கள் இருந்துச்சு. அது எதுன்னு கேட்பாங்க, நல்லது நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கான ஷார்ட்கட்டு ஏபிசிடி இதான் அதுக்கான ஷார்ட்கட்டு, ஓகேங்களா? 4 முதன்மை ஆணை மாகாண முதன்மை ஆணையத்துக்கான ஷார்ட்கட் என்ன சொன்னால் ஏபிசிடி. இதில் ஏ அப்படிங்கிறது அஜ்மீர், ஓகேங்களா? பி அப்படிங்கிறது பலுஜிஸ்தான், சி அப்படிங்கிறது கூர்க்கு, டி அப்படிங்கிறது டெல்லி. இந்த 4 மாகாண முதன்மை ஆணையம் எதுன்னு கேட்டாங்கன்னா இதுதான் ஷார்ட்கட். கீழ்கண்டவற்றில் எது மாகாண முதன்மை ஆணையம் அல்ல அப்படின்னு கேட்கும்போது இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணிடணும். ஏபிசிடி, ஏ அஜ்மீர், பி பலுஜிஸ்தான், சி கூர்க், டி டெல்லி, ஓகேங்களா? திரும்ப திரும்ப இந்த ஷார்ட்கட்டை வச்சு இந்த 4 ஊர்களையும் திரும்ப திரும்ப படிச்சுக்கிட்டே இருக்கணும், ஓகேங்களா? ஓகே, இப்போ உங்களுக்கு மொதல் 3வது வந்து புரிஞ்சிருச்சுங்களா? கேபினட் தூதுக்குழுனா அகிலா ஷார்ட்கட் வந்துடணும், மாகாண முதன்மை ஆணையம்னா ஏபிசிடி ஷார்ட்கட் வந்துடணும், அந்த தற்காலிக தலைவர், நிரந்தர தலைவர்னா சச்சின் ராஜாவோட முகத்தில் அடிச்சுட்டு சாரி சொன்னான், இந்த ஷார்ட்கட் ஞாபகம் வந்துடணும், ஓகேங்களா? இப்போ அடுத்து எக்ஸாம் பாயிண்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று என்னன்னு கேட்டுட்டீங்க அப்படின்னா, வரைவு குழு உறுப்பினர்கள், ஓகேங்களா? இந்த வரைவு குழுவில் அம்பேத்கர் தலைவர் பிளஸ் 6 உறுப்பினர்கள் இருந்திருப்பாங்க. இந்த 7 பேரை ஞாபகம் வச்சுருக்கிறதுக்கு ஒரு சின்னோண்டு சென்டென்ஸை நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் போதும். இதை நீங்கள் ஸ்டோரி பேஸ்லலாம் ஞாபகம் வச்சுக்கோன்னா இந்த சென்டென்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். இந்த சென்டென்ஸுக்கு ஒரு பிக்சரும் கொடுத்துருக்கேன், இந்த பிக்சரோட சேர்த்து படிக்கும்போது ஈஸியாக படிச்சிடலாம், எதுவும் கிடையாது. நல்லா பாருங்கள், அம்பேத்கர், ஓகேங்களா? அம்பேத்கர், கிருஷ்ணசாமி உங்களுக்கு வந்து தெரியுமில்ல, கிருஷ்ணசாமி முன்னாடி,
மாதம் ஒரு முறை சாதம் சாப்பிடுவார், அவ்வளோதான் ஷார்ட்கட்டு. இந்த மூணு பிக்சரே உங்கள் மைண்டுக்குள்ளே கொண்டு வந்துடுங்க. அம்பேத்கர், கிருஷ்ணர் சாமி முன்னாடி மாதம் ஒரு முறை சாப்பாடு சாப்பிடுவார், அவ்வளோதான் சாதம் சாப்பிடுவார், இதான் ஷார்ட்கட்டு. இதில் என்ன சார் ஷார்ட்கட்டு எங்களுக்கு புரியலையே அப்படின்னா, மொத்தம் 7 பேர் சொன்னேன் இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு அம்பேத்கர் தான் தலைவர், ஓகேங்களா, அம்பேத்கர் தலைவர். இதில் கிருஷ்ணர் அப்படின்னா இதில் 2 பேர் வந்துடுவாங்க, வீட்டி கிருஷ்ணமச்சாரி வந்துடுவார், அதே மாதிரி கிருஷ்ணசாமி அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் வந்துருவார், ஓகேங்களா. நான் அந்த இடத்துல வந்து கிருஷ்ண சாமி முன்னாடின்னு சொன்னேன் இல்லையா, இந்த கிருஷ்ணர் அப்படிங்கும்போது 2 பேரை ஞாபகம் வச்சுக்கணும், அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயரை ஞாபகம் வச்சுக்கணும், வீட்டி கிருஷ்ணசாமி வீட்டி கிருஷ்ணமச்சாரியும் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து சாமின்னு சொன்னேன் இல்லையா, அந்த சாமி அப்படின்னா கோபால் சுவாமி ஐயங்கார், ஓகேங்களா, 4வது மெம்பர் கோபால் சுவாமி ஐயங்கார். முன்னாடி அப்படின்னு சொன்னேன் இல்லையா, முன்னாடி அப்படின்னா முன்சி, முன்சின்னு ஞாபகம் வச்சுக்கணும். 5வது வந்துருச்சுங்களா. மாதம் ஒரு முறைன்னு சொன்னேன் இல்லையா, அதில் மாதம் அப்படின்னா மாதவராம், இந்த மாதவரா அப்படிங்கிறது யாருக்கு பதிலாக வந்திருப்பாருன்னா மிட்டருக்கு பதிலாக வந்திருப்பார், அதை நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும், ஓகேங்களா. அடுத்து சாதம் சாப்பிடுவார் அப்படின்னா சாதுல்லா, சையது முகமது சாதுல்லா அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ வரைவு குழு உறுப்பினர்கள் 7 பேர் யாருன்னு கேட்டாங்கன்னா உங்கள் மைண்டில் வரக்கூடிய ஷார்ட்கட் என்னது, ஒன்றே ஒன்று தான், அம்பேத்கர், கிருஷ்ணர் சாமி முன்னாடி மாதம் ஒரு முறை சாதம் சாப்பிடுவார், இவ்வளோதான் ஷார்ட்கட்டு. அம்பேத்கர், கிருஷ்ணசாமி முன்னாடி மாதம் ஒரு முறை சாதம் சாப்பிடுவார். அப்போ அம்பேத்கர், அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், வீட்டி கிருஷ்ணமாச்சாரி, கோபால் சுவாமி ஐயங்கார், கே எம் முன்சி, சையது முகமது சாதுல்லா, மாதவராவ், இப்படிங்கிற 7 பேரையுமே நீங்கள் வந்து கொண்டு வந்துடலாம். இதோட தலைவர் யாருன்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அம்பேத்கர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். டிராஃப்டிங் கமிட்டியோட உறுப்பினர்கள்னு கேட்டாலும் சரி, இல்லை வரைவு குழுவோட உறுப்பினர்கள்னு கேட்டாலும் சரி, இதுதான் இந்த ஷார்ட்கட்டை தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் வந்து உங்களுக்கு வந்து கேட்பாங்க, இது வந்து நிறைய பேருக்கு வந்து குழப்பி விட்டுரும், ஓகேங்களா, ஒரே மாதிரி தான் இருக்கும், அதனால் குழம்பிடுவீங்க, இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்க ஷார்ட்கட் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்மளோட தேசிய கொடி எப்போ ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா 1947 ஜூலை 22 ஃபஸ்ட்டு நம்மளோட தேசிய கொடி 1947 அப்படிங்கிற வருஷத்தை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நம்மளோட தேசிய கொடி அந்த ஷேப் பாருங்களே, 7 மாதிரியே இருக்குங்களா, இப்படி போட்டால் 7 மாதிரியே இருக்குங்களையா, அப்போ இதை வச்சு நம்ம என்ன செஞ்சாலும் 1947 அப்படிங்கிறதுக்கு முடிவுக்கு வந்துடலாம், ஓகேங்களா, 7 ஓகேங்களா. ஏன்னா 3 வருஷம் உங்களுக்கு முக்கியமானதாக இருக்கும், ஒன்று 1947 வரும், இல்லை 49 வரும், இல்லை 50 வரும். இதில் தேசிய கொடியை பொறுத்த வரையும் உங்களுக்கு வந்து 1947 இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, அந்த தேசிய கொடியோட அந்த ஷேப்பை வச்சு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம், ஓகேங்களா. இப்போ இதை 2 2 எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு வச்சுக்கங்களேன், நம்ம வருஷத்துக்கு 2 2 தடவை அதாவது என்ன செய்வோம் அப்படின்னா குடியரசு தினம் சுதந்திர தினம், இப்போ 2 2 தடவை தான் என்ன செய்வோம் அப்படின்னா கொடியேற்றுவோம். அப்போ 2 அப்படிங்கிறது உங்களுக்கு கொடியேற்றுறதை ஞாபகம் வச்சுக்கிட்டாவே நீங்கள் 2 2 ஞாபகம் வச்சுட்டு அழகாக ஜூலை 22 கொண்டு வந்துடலாம். இப்படி தான் நீங்கள் வந்து தலைகளாக வரணும். இப்போ தேசிய கொடின்னு கேட்ட உடனே ஃபஸ்ட்டு அந்த தேசிய கொடியை கற்பனை பண்ணணும், அதை கற்பனை பண்ணணும்னா 7 மார்க் இருக்குது, அப்போ 1947 2 2 முறை ஏற்றுவோம், குடியரசு தினம் சுதந்திர தினம், அப்போ 22 அப்போ ஜூலை, இப்படி நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும், ஓகேங்களா. இப்படி கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒருபோது வந்து உங்களுக்கு மறக்காது. நெக்ஸ்ட்டு இந்த தேசிய கீதம், தேசிய பாடல், அதேமாதிரி ராஜேந்திர பிரசாத் வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வந்து இந்தியாவோட முதல் குடியரசுத் தலைவராக வந்து அரசியல் நிர்ணய சபை எப்போ ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா, அதாவது ஜனவரி 24ஆம் தேதியே ஏற்றுக்குவாங்க, ஓகேங்களா. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான, இந்த 3 விஷயங்களுமே ஜனவரி 24ல நடக்கும். எது அப்படின்னா நம்மளோட தேசிய பாடலாக பங்கிம் சந்திர சட்டர்ஜி அவர்களால் ஏற்றப்பட்ட வந்தே மாதரம் ஏற்றுக்கொண்டதும் சரி, நம்மளுடைய தேசிய கீதமாக ஜனகணமன ரவீந்திரநாத் தாகூர் அவர்களால் ஏற்றப்பட்ட அதையும் சரி, அதே மாதிரி நம்மளுடைய ராஜேந்திர பிரசாத் இருக்காங்களே டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வந்து இந்தியாவோட முதல் குடியரசுத் தலைவராக வந்து அரசியல் நிர்ணய சபை ஏற்றுக்கொண்டதும் சரி, எப்பன்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா 1950 ஜனவரி 24. இதில் உங்களுக்கு என்ன தெரியுமா குழப்பம் வரும், இந்த ஜனவரி 24 25 26 28 இது எல்லாத்துலையுமே உங்களுக்கு வரும், அதனால இது வந்து குழம்பிடக்கூடாது. இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இந்த ஷார்ட்கட்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நாள்தோறும் ராஜா வீட்டில் தேசிய பாடல் ஒலிக்கும். இந்த இதை ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா தான் நீங்கள் குழப்பம் இல்லாமல் ஆன்சர் பண்ணுவாங்க, இல்லைன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும். நாள்தோறும் ராஜா வீட்டில் தேசிய பாடல் ஒலிக்கும். இந்த நாள்தோறும் அப்படின்னா நீங்கள் 4, ஏன்னா எல்லாமே 20ல தான் வரப்போகுது, 1950 தான், இது உங்களுக்கு குழப்பம் போகிறது கிடையாது. ஆனால் உங்களுக்கு டவுட் என்ன, 24ஆ 25ஆ 26ஆ 28ஆ இந்த 4ல தான் உங்களுக்கு குழப்பம் வரும். அப்போ இது தேசிய பாடல், இந்த ராஜேந்திர பிரசாத், தேசிய கீதம், இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இந்த ஷார்ட்கட் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். 4னு வந்துட்டாலே நீங்கள் ராஜா வீட்டில் தேசிய பாடல், அப்போ ராஜேந்திர பிரசாத், தேசிய கீதம், தேசிய பாடல், இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு நம்மளோட தேசிய சின்னம் இருக்கு இல்லையா, அதை எப்போ வந்து ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா ஜனவரி 26 1950, இது 26ஆம் தேதி ஏற்றுக்குவாங்க. இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, சின்ன 6னு ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த சென்டென்ஸ் வந்து எழுதிக்கோங்க, சின்ன 6. அப்போ சின்ன அப்படின்னா நம்மளோட தேசிய சின்னம்,
26ஆம் தேதி ஏத்துக்கிட்டாங்க. நான் திரும்பவும் சொல்றேன், உங்களுக்கு குழப்பம் வரக்கூடியது 24, 26, 25, 28 இதுல தான் குழப்பம் வரப்போகுது. அதனால தான் ஷார்ட்கட்டை இப்படி சொல்றேன். அடுத்து இந்தியாவோட உச்ச நீதிமன்றம் எப்போ வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது, எப்போ நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னா ஜனவரி 28ஆம் தேதி நடைமுறைக்கு வருது. இதை எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, எட்டு போட தெரியலன்னா கோர்ட்ல போய் ஃபைன் கட்டணும். அப்போ நம்மளோட சுப்ரீம் கோர்ட் எப்போ சார் நடைமுறைக்கு வருது அப்படின்னா ஜனவரி 28. அப்போ எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், எட்டு போட தெரியல அப்படின்னா கோர்ட்ல ஃபைன் கட்டணும். அப்போ 28 தான் நமக்கு என்ன செய்யுது, உச்ச நீதிமன்றத்தை சொல்லணும். அப்போ 8 வந்துட்டாலே நமக்கு எது ஞாபகம் வந்துடணும், கோர்ட்டு ஞாபகம் வந்துடணும். 6 வந்துட்டாலே சின்ன 6, நம்மளுடைய சின்னத்தை வந்து அப்போ அன்னைக்கு ஏத்துக்கிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும், ஓகேங்களா. அடுத்து இந்திய தேர்தல் ஆணையம் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஜனவரி 25. இது வந்து ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் இடையில தேர்தல் நடக்கும். அப்போ 5 வந்துட்டாலே நம்ம என்ன செஞ்சுக்கணும், நம்ம தேர்தல் ஆணையத்தை ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ உங்களுக்கு வந்து இது குழப்பம் இல்லாமல் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாமே ஜனவரி தான், ஜனவரி 20க்கு மேலே தான் வருது. ஆனால் எந்த டேட்டில் வருதுங்கிறது தான் முக்கியம், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ராஜேந்திர பிரசாத்தாக இருக்கட்டும், தேசிய பாடலாக இருக்கட்டும், தேசிய கீதம், இது எல்லாமே ஜனவரி 24 வரணும். அதுக்கு தான் நாள்தோறும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை நான் ஞாபகம் வச்சுக்க சொன்னேன், ஓகேங்களா. நாள்தோறும் ராஜா வீட்டில் தேசிய பாடல் ஒழிக்கும் அப்படின்னு. அதே மாதிரி பார்த்துட்டீங்க அப்படின்னா சின்னம் 6, அப்போ சின்னம்னாவே 26க்கு வந்துடணும். 8 போட தெரியலன்னா கோர்ட்டில் ஃபைன் கட்டணும். அப்போ கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்னாவே 28 வந்து நிற்கணும். ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் தேர்தல் நடக்கும்னு சொன்னேன். 5 அப்படின்னா உங்களுக்கு வந்து 25, அதாவது தேசிய வாக்காளர் தினமே இப்போ கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் ஜனவரி 25. அதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து காமன்வெல்த்தில் இந்தியா உறுப்பினராக சேர்ந்தது எப்போ அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா 1949, ஓகேங்களா. மே 1949 காமன்வெல்த்தில் சேரும். இதை எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, நம்ம இதுக்கு வந்து என்ன தெரியுமா ஷார்ட்கட் வந்து, உங்களுக்கு ஈஸியான ஒரு ஷார்ட்கட் சொல்ல பாருங்க. இதுக்கான ஷார்ட்கட் வந்து இதை எழுதி வச்சுக்கோங்க, ஓகேங்களா. எதுவுமே கிடையாது. வெல்த் அப்படின்னா வச்சுங்களே, வெல்த்னா என்னது, நல்ல செல்வ செழிப்போடு இருக்கிறதா வெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. அப்போ இது அப்படியே தலைகீழாக படிக்கணும். எப்படி படிக்கணும், நயன்தாரா பாருங்க, நாள்தோறும் நயன்தாரா அப்படின்னா 4னா 4, நயன்தாரானா 9, 9 தானே. அப்போ நாள்தோறும் நயன்தாரா 49 வெல்த்தாக இருக்காங்க. வெல்த்தானா அவங்க ரொம்ப பணக்காரங்களை தான் இருக்காங்க, அவங்களுக்கு இன்னும் நிறைய படங்கள் நடிக்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த வகையில் நீங்கள் என்ன செஞ்சுக்கணும், வெல்த்துனாவே நீங்கள் என்ன செஞ்சுக்கணும், இதை ஞாபகம் வச்சுக்கணும். இப்படி நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதாவது இந்த காமன்வெல்த்தை பொறுத்தவரை எப்போ உறுப்பினராக சேருவோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மே 1949 சேருவோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து அதுலேருந்து விலகிடுவோம். 2003 வாக்கில் என்ன செஞ்சிருவோம் அப்படின்னா அதுலேருந்து விலகிடுவோம். இருந்தாலும் எப்போ சேர்ந்தாங்க அப்படின்னு உங்கள்கிட்ட கேள்வி கேட்பாங்க, அது வந்து மே 1949. இதே தேசிய கொடினா 47 வரும். இது ரெண்டே வந்து குழப்பிடக்கூடாது, ஓகேங்களா. அடுத்து நம்ம அரசியலமைப்பில் செய்யப்பட்ட மொத்த திருத்தங்கள் எடுத்துன்னு பார்த்துட்டிங்கன்னா 2473 திருத்தங்கள் வந்து செஞ்சுருப்பாங்க. இதை எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ வீட்டில் வந்து நம்மளை எப்படி திட்டுவாங்க, ஒரு அம்மா வந்து ஒரு பையனை எப்படி திட்டுவாங்க அப்படின்னா, டேய் 24 மணி நேரம், ஒரு வாரத்தில் 7 நாளும், ஒரு நாளில் 3 வேளையும் தூங்கிக்கிட்டே தான்டா இருக்க, உன்னால திருத்தவே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 24 மணி நேரம், ஒரு வாரத்தில் 7 நாள், ஒரு நாளில் 3 வேளையும் என்ன செய்கிற, தூஞ்சிக்கிட்டே தான் இருக்கும், ஒன்றெல்லாம் திருத்தவே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ மொத்த திருத்தம்னு சொல்லிட்டா உங்களுக்கு எதை ஞாபகம் வச்சுக்கணும், இதை தான் ஞாபகம் வச்சுக்கணும். 24, 7, 3 இப்படி ஞாபகம் வச்சுட்டீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் என்ன செஞ்சலாம், மொத்த திருத்தத்தை ஞாபகம் வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்தியாவோட முதல் சபாநாயகர் அப்படின்னு யார் அழைப்பாங்க அப்படின்னா ஜிவி மௌலங்கரை அழைப்பாங்க. இதை எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம், இப்போ நாயகர்கள்லாம், இப்போ நாயகர்கள்னா ஹீரோன்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த ஹீரோலாம் எதில் வந்து இறங்குவாங்க, காரில் தான் வந்து இறங்குவாங்க, பெரிய பெரிய காரில் தான் வந்து இறங்குவாங்க. அப்போ காரணவே என்ன ஞாபகம் வச்சுக்கணும், ஜிவி மௌலங்கார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும், புரியுதுங்களா. முதல் சபாநாயகர் யார், ஜிவி மௌலங்கார். அரசியல் நிர்ணய சபையோட நிரந்தர தலைவர் யாரா, டாக்டர் ராஜேந்திர பிரசாத், ஓகேங்களா. இதை வந்து குழப்பிடக்கூடாது, ஓகே. நெக்ஸ்ட் வந்து இந்த நம்ம வந்து படித்தா உங்களுக்கு தெரியும், அரசியலையும் இப்போ உருவாக்க நீங்கள் படிக்கும்போது 8 மேஜர் கமிட்டி இருந்திருக்கும், 13 மைனர் கமிட்டி இருந்திருக்கும், கிட்டத்தட்ட 22 கமிட்டி வந்து இருந்திருக்கும். அந்த மேஜர் கமிட்டி 8 கமிட்டி வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஓகேங்களா. அதில் வந்து நேரு தலைவராக 3 குழுக்களுக்கு வந்து தலைவராக இருந்திருப்பாங்க. ஏன்னா நேரு தானே பிரதமராக இருந்தார், அவர் முக்கியமான 3 குழுக்களுக்கு தலைவராக இருப்பார். அம்பேத்கர் வந்து வரைவு குழுக்கு தலைவராக இருந்தார். அதுபோல் வல்லபாய் படேல் வந்து 2 குழுக்கு தலைவராக இருந்திருப்பார். ராஜேந்திர பிரசாத் வந்து 2 குழுக்கு தலைவராக இருந்திருப்பார். இதில் முக்கியமாக நீங்கள் வந்து நேரு தலைவராக இருந்த அந்த 3 குழுக்களுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் படித்தாங்கன்னு, இது ஒரு முறை எக்ஸாம் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ நேரு தலைவராக இருந்த குழு வந்து ஒரு 3 குழுக்கு தலைவராக இருப்பார். என்னென்ன சார் அப்படின்னா, மாநிலங்கள் குழு, மத்திய அரசியமைப்பு குழு, மத்திய அதிகார குழு. இந்த மத்திய மாநில இது வந்துட்டாலே என்ன செய்யும் அப்படின்னா நேரம் தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். இதே மாகாணம் அப்படின்னு வந்துட்டாலும் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா வல்லபாய் படையில் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, இந்த சென்டென்ஸ் ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். நேரு மாமா, நேரு மாமான்னு தான் அவங்களை கூப்பிடுவோம்.
மாநில அரசியல் அதிகாரத்துல இருந்தாரு, மாநில அரசியல் அதிகாரத்துல இருந்தாரு. அப்ப இதுல மாநிலங்கள் குழு, மத்திய அரசியல் குழு, மத்திய அதிகார குழு, இது மூணோட தலைவர் யாரு அப்படின்னா ஜவஹர்லால் நேரு தான். அதே மாதிரி வல்லபாய் படேல் தலைவராக இருந்தது குழு பார்த்தீங்கன்னா ரெண்டு குழுக்கு தலைவராக இருப்பாரு. ஒன்னு மாகாணத்துல, ஓகேங்களா, ஒன்னு மாகாண அரசியலமைப்பு குழு இருப்பாரு, இன்னொரு அடிப்படை உரிமை குழுல வந்து இவர் தான் தலைவராக இருப்பார், ஓகேங்களா. இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, மாகாணத்துல அரசியை வந்து என்ன செஞ்சிட்டாரு, பாய் வந்து அடிச்சிட்டாரு. மாகாணத்துல என்ன செஞ்சிட்டாரு, ஒரு ஒரு அரசியை வந்து பாய் அடிச்சிட்டாரு. அப்போ மாகாண அரசியலமைப்பு குழு ஞாபகம் வச்சுக்கணும், அடிச்சிட்டாரு அப்படின்னா அடிப்படை உரிமைகள் குழு இப்படி ஞாபகம் வச்சுக்கணும். இந்த பாய் அப்படின்னா வல்லபாய் படேல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ரெண்டுமே நீங்க குழம்பிடக்கூடாது, ஓகேங்களா. அதுக்காண்டே ரெண்டுக்கும் பர்டிகுலரா நான் ஷார்ட் கட் கொடுத்துருக்கேன். நேரு தலைவராக இருந்த குழு, அதே மாதிரி வல்லபாய் படேல் தலைவராக இருந்த குழு, இந்த ரெண்டு குழுக்களுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஓகேங்களா. இந்த நேருன்னு நீங்க வந்துட்டாலே நீங்க என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா, நேரு தலைவராக இருந்த குழுன்னு கொஸ்டின் கேட்டாவே இந்த ஷார்ட் கட் எழுதணும். நேரு மாமா மாநில அரசியல் அதிகாரத்துல இருந்தாரு, அப்ப மாநிலங்கள் குழு, மத்திய அதிகார குழு, மத்திய அரசியலமைப்பு குழு, இதுக்கு வந்துடணும். இதே வந்து வல்லபாய் படேல் சம்பந்தப்பட்ட கொஸ்டின் வந்துருச்சுனாவே நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும், மாகாணத்துல ஒரு மாகாணத்துல வந்து என்ன செஞ்சிட்டாங்க, சென்னை மாகாணம், மும்பை மாகாணம், அந்த மாதிரி மாகாணத்துல ஒரு அரசியை வந்து என்ன செஞ்சிட்டாரு, ஒரு பாய் வந்து அடிச்சிட்டாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். மாகாணத்துல என்ன செஞ்சிட்டாரு, ஒரு அரசியை பாய் அடிச்சிட்டாரு. அப்போ மாகாண அரசியலமைப்பு குழு, அடிப்படை குழு, இது ரெண்டோட தலைவராக யார் இருந்தது அப்படின்னா வல்லபாய் படேல் இருந்திருப்பாரு. இதை ஞாபகம் வச்சுக்கணும். இதுக்கப்புறம் வரைவு குழு வந்து உங்களுக்கு அம்பேத்கர் எல்லாரும் தெரியும். அது போல ஸ்டீரிங் கமிட்டி, இன்னொன்று சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர் கமிட்டி அப்படின்னு, ஓகேங்களா. இது ரெண்டுக்குமே யார் தலைவராக இருந்திருப்பாங்க, ராஜேந்திர பிரசாத் வந்து தலைவராக இருந்திருப்பார். அதை வந்து நீங்கள் மேலோட்டமாக படிச்சுக்கோங்க, ஓகே. அடுத்து பார்த்துட்டீங்க அப்படின்னா ஹவுஸ் கமிட்டியோட தலைவராக யார் இருந்திருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா பட்டாபி சித்தராமையாக இருந்திருப்பார். இது ரொம்ப ரொம்ப முக்கியம், இது வந்து சிறிய குழுக்களில் வரக்கூடியது. ஹவுஸ் கமிட்டியோட தலைவராக இருந்தவர் யாருன்னா பட்டாபி சித்தராமையா. இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம், இது ஈஸி தான். இப்போ ஹவுஸ் இருந்தாலே நமக்கு என்ன தேவை, வீடு இருந்தாலும் என்ன சில பட்டா தேவை, அப்போ ஹவுஸ் பட்டா, அப்போ பட்டாபி சித்தராமையா, இப்படி நீங்கள் கனெக்ட் பண்ணி படிச்சிடணும், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அரசியலமைப்பு போல சட்ட ஆலோசகர் யாருன்னு கேட்பாங்க, சட்ட ஆலோசகர் வந்து பி என் ராவ். இப்ப ஒருத்தவங்க வந்து ராவா வந்து என்ன சொல்லுவாங்க, ஹேடி ராவா சரக்கடிக்காதலான ஆலோசனை சொல்லுவாங்க இல்லையா. ஒருத்தவங்க நண்பர்களுக்கு என்ன ஆலோசனை சொல்லுவோம், நம்ம நண்பன் கேட்டா அந்த ஒருத்தவங்க நண்பர்கள்ட்டுக்குள்ள விவாதம் நடக்கும்போது என்ன நடக்கும், டேய் ராவாலாம் சரக்கடிக்காதரா அப்படின்னு ஆலோசனை சொல்லுவாங்க இல்லையா. இப்ப ராவானா என்னது, ராவ் ஆலோசனைனா அரசியலமைப்பு போல சட்ட ஆலோசகர், இப்படி நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கணும், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அடுத்து என்னென்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா, இந்த ஆண்டுகள் சம்மந்தப்பட்ட ஒரு சில முக்கியமானதுக்கு மட்டும் நான் ஷார்ட் கட் சொல்கிறேன், அதனால் நோட் பண்ணிக்கோங்க. முத முதல்ல அரசியல் நிர்ணய சேவைக்கு கோரிக்கை வைத்தவர் யாருன்னா எம் என் ராய். இதை எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஈஸியான ஷார்ட் கட் தான். எம் என் ராய் வந்து முதல் ஆளாக முன்னால் வந்து கோரிக்கை வச்சாரு, முன்னால் வந்து கோரிக்கை வச்சாரு, முதல் ஆளாக முன்னால் வந்து கோரிக்கை வச்சாரு. இந்த முன்னால் இதிலே வந்துருச்சு பாருங்களேன், முன்னாள்னா முன்னு நாலு முன்னாள், இந்த பெரிய மூணு நாலு முன்னாள் முன்னாள் திரும்ப திரும்ப சொல்ற அதுலேயே இருக்கு, மூணு நாலு முன் நாலு, முன்னுனா மூணு நாலுன்னா நாலு. அப்போ 1934 முதல் முறையாக கோரிக்கை வைக்கிறாரு. இதை வச்சுட்டு அப்படியே பிடிச்சிடணும், காங்கிரஸ் வந்து 1935 வைக்கும், ஜவஹர்லால் நேரு வந்து 1938 வைக்கும். இதை அப்படியே பிடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா. சரி ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஆகஸ்ட் அறிக்கை எப்போது வெளியிடப்பட்டது அப்படின்னா 1940. இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இந்த ஷார்ட்கட் வந்து பார்த்துக்கோங்க. ஆகஸ்ட் மாதம் 40% ஆஃபர் வந்திருக்கு, அள்ளிக்கோ. ஆகஸ்ட் மாதம் 40% ஆஃபர், அள்ளிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்களே, அள்ளிக்கோ அள்ளிக்கோ ஆகஸ்ட் ஆஃபர் அள்ளிக்கோ அப்படிங்கிற மாதிரி ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆகஸ்ட் மாதம் 40% ஆஃபர் அள்ளிக்கோ. இதில் ஆகஸ்ட் மாதம் அப்படின்னா ஆகஸ்ட் அறிக்கை, 40% அப்படின்னா இது வெளியிடப்பட்ட ஆண்டு 1940. ஏன் சார் அள்ளிக்கோன்னு கொடுத்துருக்கேன் அப்படின்னா, அந்த இடத்துல கோணியே முடியுது அப்படின்னா இதை வெளியிட்டவர் யாருன்னா லின்லித்கோ. லின்லித்கோ தான் வந்து என்ன செஞ்சிருப்பாரு, இதை வெளியிட்டிருப்பாரு. அதனால தான் இதை என்ன செய்யறேன், கோன்னு முடிக்கிறேன், ஓகேங்களா. இதுதான் வந்து உங்களுக்கு ஷார்ட்கட், ஓகே. இப்போ அடுத்து இந்த உங்களுக்கு நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி படிக்கும்போது தான் உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ ஆகஸ்ட் அறிக்கை வந்து 1940 ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து என்ன வரும் அப்படின்னா கிரிப்ஸ் தூதுக்குழு வரும், ஓகேங்களா. ஆகஸ்ட் அறிக்கைக்கு அப்புறம் கிரிப்ஸ் தூதுக்குழு, கிரிப்ஸ் தூதுக்குழுக்கு அப்புறம் அமைச்சரவை தூதுக்குழு. இது இதில் ஒரு சின்ன ஒரு ஒரு சின்னோண்டு ஒரு ஒரு நுணுக்கம் அதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக போட்டலாம். அதாவது ஆகஸ்ட் அறிக்கையிலேருந்து 2 வருஷம் கழிச்சு கிரிப்ஸ் தூதுக்குழு வரும். ஆகஸ்ட் அறிக்கை 1940, கிரிப்ஸ் தூதுக்குழு 1942. கிரிப்ஸ் தூதுக்குழுலேருந்து 4 வருஷம் கழிச்சு அமைச்சரவை தூதுக்குழு வரும். அப்போ இங்கே 2, இங்கே 4, அப்போ இது 42னா இது 46. இப்படி படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அந்த இந்த ஆகஸ்ட் அறிக்கை, கிரிப்ஸ் தூதுக்குழு, அமைச்சரவை தூதுக்குழு கேட்கும்போது இந்த மாதிரியா நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அது குழப்பமா ஆன்சர் பண்ணலாம்.
எல்லாத்தையுமே ஷார்ட்கட் ஷார்ட்கட்னு படிக்கிறதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாற்றி யோசிச்சு பாருங்களேன். கொஞ்சம் உங்களுக்கு மைண்டில் வந்து இதே மாதிரி ஒரு கோடு போட்டுக்கோங்க, ஆகஸ்ட் அறிக்கை அப்படியே மைண்டில் வந்து அப்படி நான் சொல்ல சொல்ல இது பண்ணுங்களேன், ஆகஸ்ட் அறிக்கை கிரிப்ஸ் தூதுக்குழு அடுத்து அமைச்சரவை தூதுக்குழு, ஆகஸ்ட் அறிக்கை 40னா அதுலேருந்து 2 42 அதுலேருந்து 4 46 அப்படியே உங்களுக்கு என்ன செய்யாது, குழப்பவே குழப்பாது. சில டைம் காலவரிசைப்படுத்துங்கன்னு கேட்டாங்கன்னா அப்படியே இந்த 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 வா இந்த ஆர்டர் அப்படியே வச்சு நீங்கள் போட்டுற வேண்டியதுதான். ஓகேங்களா, இந்த மாதிரியும் நீங்கள் படிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்க அப்படின்னா மவுண்ட் பேட்டன் திட்டம் வந்து எப்போ கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா ஜூன் 3rd, இது வந்து ஜூன் 3rd பிளான் கூட சொல்லுவாங்க. இது எனக்கு மறந்து போச்சு சார், என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. இந்த மவுண்ட் பேட்டன் இதில் பாருங்களேன், மவுண்ட் பேட்டன் இன்னில் முடியுது இல்லையா, எந்த இங்கிலீஷ் மாதம் வந்து இன்னில் முடியும், ஜூன் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இங்கிலீஷில் முடியும். அதை வச்சே நீங்கள் என்ன செஞ்சிடலாம், மவுண்ட் பேட்டன் திட்டங்கிறது ஜூன் மாதம் 3ஆம் தேதின்னு ஞாபகம் வச்சுக்கலாம், மவுண்ட் பேட்டன் அதை வச்சே என்ன செஞ்சிடலாம், போட்டு வந்துடலாம். அடுத்து குறிக்கோள் தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் எப்போன்னு கேட்பாங்க, கொண்டு வரப்பட்டது உங்களுக்கு ஈஸியாக சொல்லிடலாம், ஏன்னா அரசியலமைப்போட 3rd கூட்டம் வந்து டிசம்பர் 13 நடக்குது, அப்போ தான் குறிக்கோள் தீர்மானத்தை ஜவஹர்லால் நேரு வந்து கொண்டு வராரு. இது அரசியல் சேவை எப்போ ஏற்றுக்குதுன்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஜனவரி 22 தான் ஏற்றுக்குது. இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, எப்போவுமே நம்ம குறிக்கோளை எப்போ சார் நம்ம வந்து கொண்டு வருவோம், கண்டிப்பா ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி மாசம் அதாவது ஹாப்பி நியர் சொல்லிட்டு அந்த வருஷத்தை நம்மளோட குறிக்கோளா எடுத்துக்குவோம். என்ன செய்வோம், குறிக்கோள் ஏன்னா எப்பவுமே ஒரு குறிக்கோளை எடுத்துக்க மாட்டோம், ரெண்டு குறிக்கோளை தான் எடுத்துக்குவோம். அதனால குறிக்கோள் தீர்மானம் எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னா ஜனவரி மாசம் ஞாபகம், ஜனவரி 22 ரெண்டு குறிக்கோளை தான் ஏத்துக்குவோம். 1947 வரைவு குழு ஏற்படுத்தப்பட்ட நாள் எப்பன்னு பாத்துட்டீங்கன்னா ஆகஸ்ட் 29. இதை படிக்கும்போது நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படின்னா, நம்ம சுதந்திரம் அடைஞ்சதுலேருந்து ஒரு 2 வாரம் கழித்து வரைவு குழு ஏற்படுத்தினாங்க, இப்படி படிச்சிடணும். எல்லாத்தையுமே நீங்கள் ஷார்ட்கட்டே இப்போ வச்சக்கூடாது, ஏன்னா எனக்கு சுதந்திரம் அடைஞ்சது ஆகஸ்ட் 15 தெரியும், இப்போ வரைவு குழுங்கிறது அதுலேருந்து ஒரு 2 வாரம் கழித்து, அப்போ ஆகஸ்ட் 29 1947 வந்து வரைவு குழு வந்து ஏற்படுத்துகிறாங்க. இதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லை சார் எனக்கு ஷார்ட்கட்டு தான் வேணும் அப்படின்னா எதுவும் கிடையாது, அழகாக 2 நாளில் நயன்தாராவை வரையணும், இதுதான் இதுதான் ஷார்ட்கட்டு. அழகானா உங்களுக்கு ஆகஸ்ட் வந்துடும், 2 நாள்லன்னா 2, நயன்தாரா வரையணும்னா 9, வரையணும் அப்படின்னா வரைவு குழு, புரியுதுங்களா, ஆகஸ்ட் 29 வரைவு குழு ஏற்படுத்தப்பட்ட நாள், அழகா நயன்தாராவை வரையணும். இந்த ஒரு வார்த்தையை ஞாபகம் வச்சுட்டுனாவே உங்களுக்கு வந்து மறக்காது, அழகான ஆகஸ்ட் வந்துருச்சு ஓகேங்களா, 2 நாளில் 2, நயன்தாராவை 9, அப்போ 29 வரையணும் வரைவு குழு, இப்படி ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து இந்திய விடுதலை சட்டம் ஏற்றப்பட்ட நாள் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஜூலை 18 1947 ஓகேங்களா. இது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா, விடுதலை சட்டங்கிறது நம்ம விடுதலை கொடுக்கறதுக்கு முதல் மாதம் தான் ஏற்படுத்தியிருப்பாங்க, அப்போ அந்த வகையில் நம்ம 1947 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேங்களா. இது ஜூலை 18 அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக இருந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு விஷயம் சொல்கிற மாணவர்களே, நான் திரும்ப இந்த வீடியோவில் மட்டும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஷார்ட்கட் அப்படிங்கிறது உங்களோட மனசில் ஈஸியாக பதியக்கூடிய வகையில் பதியும். இப்போ நான் சொன்னதான் ஷார்ட்கட்னு கிடையாது, இப்போ ஒருவேளை இந்திய விடுதலை சட்டம் நீங்கள் படிக்கிறீங்க, உங்கள் மனசில் ஏதோ ஒன்று தோணுது, இந்த ஜூலை 18 சம்மந்தப்பட்ட ஏதோ ஒன்று தோணுதுன்னு வச்சுக்கிங்களா, அதுதான் ஷார்ட்கட்டு. உங்கள் மனசுக்கு எது ஈஸியாக பதிதோ அதுதான் ஷார்ட்கட் ஓகேங்களா. நான் சொல்கிறேன் அப்படின்னா, இது எனக்கு என் மைண்டில் இதெல்லாம் ஈஸியாக தோணுச்சோ, எனக்கு அந்த வார்த்தையை பார்த்தோன்னா, இப்போ டக்குன்னு நயனை பார்த்தோம் நயன்தாரா அப்படின்னு வருதுன்னா எனக்கு அந்த நயன்கிறது அந்த வார்த்தை பழக்கப்பட்டது ஓகேங்களா. அந்த மாதிரி உங்களுக்கு தகுந்தாப்புல நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி கொஞ்சம் புதுசு புதுசாக யோசிக்கணும், ஒரே மாதிரி ஷார்ட்கட்டை வச்சுட்டு கூடாது. இப்போ சொன்னோம்ல அந்த கிரிப்ஸ் இதுக்குழு, ஆகஸ்ட் அறிக்கை கிரிப்ஸ் இதுக்குழு, அமைச்சரவை இதுக்குழு எப்படி கொண்டு வரணும் அப்படின்னு, இது 2 இது 4 எப்படி யோசிச்சிங்கன்னா ஈஸியாக வந்துடும். இதே மாதிரி இப்போ வரைவு குழு அப்படின்னா சுதந்திரத்துக்கு அப்புறம் 2 வாரம் கழிச்சு, இப்படி யோசிக்கணும். இப்படியே நீங்கள் யோசிச்சு யோசிச்சு படிச்சிங்கன்னா நீங்கள் ஈஸியாக என்ன செஞ்சலாம், இந்த மாதிரி உள்ளதை நீங்கள் படிச்சிடலாம் ஓகேங்களா. இதுதான் அரசியலமைப்பு உருவாக்கம் அப்படின்ற ஒரு பாட்டுக்கான என்டையர் ஷார்ட்கட் வீடியோ. இது இல்லாமல் உங்களுக்கு இந்த அரசியலமைப்பு உருவாக்கும் பாட்டில் வேறு எதுக்காக ஷார்ட்கட் வேணும் அப்படின்னா, நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு தேவையான ஷார்ட்கட்ஸ் எதுவாக இருந்தாலும் நாங்கள் கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கோம். அதேமாதிரி உங்களுக்கு ஏதாவது ஷார்ட்கட் தெரியுது அப்படின்னா நீங்கள் எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் அதை ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், பிடிக்கல அப்படின்னா கண்டிப்பாக டிஸ்லைக் பண்ணுங்கள், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஏன்னா அது உங்களுடைய கருத்து. அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் வந்து கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள், இது எங்களுக்கு மேலும் ஒரு ஊக்கமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லி இந்த வீடியோவை முடிக்கிறோம். அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு ஷார்ட்கட்டில் நம்ம வந்து பார்க்கலாம் ஓகேங்களா. தேங்க்யூ.